வணக்கம், எல்லோரும் நலம்தானே. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வெஜிடபிள் நூடுல்ஸ். அதில் நாங்கள் முதல் இந்த நூடுல்ஸை அவிச்சிட்டு தண்ணியும் உப்பும் போட்டு அவிச்சிட்டு அதை நீரை வடிச்சிட்டு எடுத்துருக்குறோம். இதில் கேரட், பாப்ரிக்கா, ரெண்டு தக்காளி, அப்புறம் பட்டாணி எல்லாம் போட்டு பாருங்கள். சூடுபான் எடுத்துருக்கோம். பட்டாணி, கேரட், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் போட்டு அவிய விட்டு பிறகு இந்த நூடுல்ஸை போட்டு புரட்டி இருக்கோம். இதுக்கு உப்பு அளவாக பார்த்து போட வேணும். வெள்ளவன் உள்ளி நிறையா போட்டு மசிச்சிருக்கிறோம். கொஞ்சம் மிளகாய்த்தூளும், நான் எங்களுக்கு காரம் வேணுமென்றபடியாக கொஞ்சம் மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா, சுவையான வெஜிடபிள், சுட சுட வெஜிடபிள் நூடுல்ஸ் தயார். நாங்கள் இதை இனி வேணுமெண்டா இதுக்கு இறைச்சியும் பட்டி போடலாம். கோழி இறைச்சி பொறிச்சிட்டு இதில் போட்டு சாப்பிடலாம், இல்லாட்டா சோஸ் போடலாம். சின்ன பிள்ளைகளில் விரும்பின கெச்சப் இல்லாட்டா மைனஸும் இதுக்கு போடலாம். ஆனால் ஒன்றுமே தேவையில்லை, இது வெறுமனையே சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.